வணக்கம். சர்வம் டிவி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். நாம இன்னைக்கு தமிழ் வருஷம், அதாவது பிளவ வருஷம் எப்படி இருக்கும், என்ன மாதிரியான பலம் நடக்கும் அப்படின்னு பார்க்க போறோம். துலா ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த பிளவ தமிழ் வருஷம் எப்படிப்பட்ட பலங்கள்லாம் உங்களுக்கு வாழ்க்கையில் நடக்கும் அப்படின்னு பார்க்குறோம். அதுக்கு முன்னாடி இந்த தமிழ் வருஷத்துக்கான உங்கள் ராசிக்கான கிரக நிலைகள், உங்கள் துலா ராசிக்கு இரண்டாம் இடத்தில் கேது பகவான், நான்காம் இடத்தில் சனி, ஐந்தாம் இடத்தில் குரு, ஆறாம் இடத்தில் புதன், ஏழாம் இடத்தில் சூரியன், சுக்கிரன், சந்திரன், எட்டாம் இடத்தில் ராகு பகவான், ஒன்பதாம் இடத்துல செவ்வாய். இது ஓரளவுக்கு நற்பலன்னு தான் சொல்லணும். உங்கள் துலா லக்னத்துக்குரிய துலா ராசிக்குரிய சுக்கர பகவான் ஏழாம் இடத்துல, அப்படி இருந்தாலே உங்களுடைய முயற்சிகள் வெற்றி அடைவதற்கான வாய்ப்பு இருந்துக்கிட்டே இருக்கு. இதுவரைக்கும் உங்கள் மனசில் இருந்த ஒரு மிகப்பெரிய மனக்குழப்பங்கள் நீங்கும், ஒரு புதிய உற்சாகத்தோடு நீங்கள் செயல்படுவதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. இந்த வருஷம் பொருளாதாரம் உங்களுக்கு நல்லாவே இருக்குன்னு தான் சொல்லணும். குறிப்பாக வருமானம் சம்பாத்தியம் அதிகமாக இருக்குது. இரண்டாம் இடம் பேச்சு, அங்கே கேது பகவான் வருஷ கடைசியில் தான் மாறுறாரு. நல்லா பேச்சின் மூலமாக தனவரவு பணவரவு பொருள் வரவு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. ஆனாலும் கேது இரண்டாம் இடத்துல பேச்சு குறைங்க, தேவையற்ற பேச்சுக்களை அவாய்ட் பண்ணுங்க. உங்களுடைய ராசிக்கு மூணு ஆறு கூடிய குரு அஞ்சில் இருக்க, மூணாம் இடம் முயற்சி ஸ்தானம், உங்களுடைய முயற்சிகள் வெற்றி அடைவதற்கான வாய்ப்புகள், ஆரம்பத்தில் போராட்டம் அப்புறம்தான் வெற்றி. அது மட்டுமல்ல, ஒரு சிலர் புதிய விஷயங்களை நீங்கள் அப்டேட் பண்ணுவீங்க, பார்ட் டைமாகவோ ஆன்லைன்லேயே கரஸ்லேயே ஒரு சிலர் மேலே படிப்பீங்க. அதோட எதிர்பாராத பயணங்கள் இந்த வருஷம் உங்களுக்கு இருக்குது. அந்த பயணம் உங்களுக்கு மகிழ்ச்சியாகவும் சந்தோஷகரமாகவும் இருக்கும், அதெல்லாம் நன்மைகள் உண்டு. உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்துல சனி பகவான், அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க, உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன்லையும் கவனமாக இருங்க. ப்ராப்பர்ட்டி எதுவும் விற்கிறதா இருந்தால் அதை சாமானியமாக விற்க முடியாது, கடுமையான போராட்டத்துக்கு இடையில் வந்த விலைக்கு தள்ளி விடுற மாதிரி தான் இருக்கும். உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கிறவங்க தேவைக்கு தகுந்த உற்பத்தி பண்ணால் போதும், அது ஸ்மால் ஸ்கேலாக இருக்கட்டும் லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியலாக இருக்கட்டும், கவனமாக இருங்க. அஞ்சாம் இடத்துல குரு பகவான், ஸோ குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு அதுக்கான ஒரு வாய்ப்பு ஒரு சந்தர்ப்பங்கள்லாம் இந்த வருஷம் நிறையவே இருக்குது. குறிப்பாக கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு பெயர் புகழ் அந்தஸ்து வருமானம் சம்பாத்தியம் இருக்குது. அரசியல் சார்ந்த துறைகளில் இருக்கிறவங்களுக்கும் சுமாராக இருந்துகிட்ருக்கு. ஷேர் மார்க்கெட்லாம் ஸ்பெக்குலேஷனில் ரேஸ் லாட்ரி இல்லை, இதிலெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணிட்டு கொஞ்சம் பார்த்து எச்சரிக்கையாக பண்ணுங்கள். உங்களுடைய ஆறாம் அதிபதி குருவே அஞ்சில் இருக்கிறதுனால கரியரில் கவனமாக இருங்க, பார்க்குற வேலையை திருப்தியாக பாருங்கள், அவசரப்பட்டு வைக்க பார்க்குற வேலையை விட்டுறாதீங்க, வேறு கம்பெனிக்கு அவசரப்பட்டு பேப்பர் போடாதீங்க, இது வெரி இம்பார்ட்டண்ட். அஞ்சல குரு உங்களுடைய உழைப்பு மற்றவர்களாகவும் உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை, இருந்தால் கூட இந்த வருஷம் என்டர்டெயின்மெண்ட் அதிகமாக இருக்கும், குறிப்பாக ஆன்மீக விஷயங்களும் அதிகமாக இருக்கும். சிறு தொழில் அல்லது சுய தொழில் அல்லது வீட்டில் வச்சுட்டு பண்ணக்கூடிய தொழில் நார்மலாக இருக்குது. கமிஷன் ஏஜென்சி புரோக்கரேஜ் கான்ட்ராக்டு கன்சல்டன்சி ரியல் எஸ்டேட்டு டிரான்ஸ்போர்ட் ஐடி கம்யூனிகேஷன் அண்ட் டிஜிட்டல் அட்வர்டைஸ்மெண்ட், இது சம்மந்தப்பட்ட துறைகளில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் பரவாயில்லை. உங்கள் ஏழாம் இடத்துல சூரியன் சுக்கிரன் சந்திரன், சொந்தமாகவோ பார்ட்னர்ஷிப்படியோ பண்ணக்கூடிய தொழில் பரவாயில்ல. எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட்டை பொறுத்த வரைக்குமே பரவாயில்ல. ஸ்டூடெண்ட்ஸுகளுக்குமே இந்த வருஷம் பரவாயில்லன்னு தான் சொல்லணும்.
உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல ராகு பகவான், அப்பாவுடைய ஹெல்த் கண்டிஷன்ல கவனம், எட்டு கவர்மெண்டால் பிரச்சனைகள், போராட்டங்கள், ஸ்ட்ரகிள், தேவையில்லாம கடன் வாங்காதீங்க, வட்டி கட்ட வேண்டிய காலங்கள் உண்டு, லோன் அப்ளை பண்ணீங்கன்னா கூட கொஞ்சம் காலதாமதமாகும். ஒன்பதாம் இடத்துல செவ்வாய் பகவான், வெளியூரு, வெளிநாடு, வெளிமாநிலம், தூரதேச பிரயாணங்கள் போவதற்கான வாய்ப்பு. பாஸ்போர்ட் அண்ட் விசா எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அது கிடைக்கும். அதோட உங்களுடைய 11 அதிபதி சூரியனே 7 இருக்காரு. இது வரைக்கும் டிலே மேரேஜ் ஆனவங்க அல்லது டினே மேரேஜ் ஆனவங்க அத்தனை பேருக்குமே திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. குறிப்பா காதல் விஷயங்கள் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷகரமாகவும் ஒரு சிலருக்கு இருக்கு. மொத்தத்தில் இந்த வருஷம் உங்களுக்கு பரவாயில்லன்னா கூட, எட்டாம் இடத்தில் ராகு, ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கான வாய்ப்பு ஒரு சந்தர்ப்பங்கள்லாம் இந்த வருஷம் இருக்கு. தேவையில்லாமல் கடன் வாங்காதீங்க, இது ரொம்ப முக்கியம். யாருக்கும் சோறுட்டி போடாதீங்க, இது ரொம்ப முக்கியம். காம்படிஷன் எக்ஸாம் எழுதிருந்தீங்கன்னா ஒரு சிலர் பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. மொத்தத்தில் இந்த வருஷம் உங்களுக்கு பரவாயில்லன்னு தான் சொல்லணும். இருந்தால் கூட நான்காம் இடத்துல சனி இருக்கிறது, உடலில் இனம் காண முடியாத வியாதி, இந்த விஷயத்தில் கவனமாக இருங்க. உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல புதன், பேக் போனும், பேக் ஷோல்டரில் ப்ராப்ளம், நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள், கேஸ்ட்ரிக் ப்ராப்ளங்கள், அப்டமனில் பிரச்சனை, முழங்காலுக்கு கீழ் உள்ள பாகங்களில் பிரச்சனை, இதெல்லாமே இந்த வருஷம் வந்துட்டு போகும். கவனமாக இருங்க. தெய்வ அனுகூலத்தை நிறைய அதிகப்படுத்துங்க. அதோட சொந்தமாகவோ பார்ட்னர்ஷிப்லையோ பண்ணக்கூடிய தொழில் பரவாயில்லாமல் இருக்கும். ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில் பண்ணுவீங்க. எட்லராக அரசு சார்ந்த துறைகளில் இருக்கிறவங்க எச்சரிக்கையாக இருங்க. ஒரு சிலருக்கு பென்ஷன், பிஎஃப், கிராஜுவேட் எதுவும் வரதா இருந்தால் வரவேண்டிய காலகட்டங்கள் உண்டு. இந்த காலங்களில் துர்க்கை அல்லது காளி வழிபாடு, சித்தர்களுடைய ஜீவ சமாதி வழிபாடு, முடிஞ்சால் தர்கா அல்லது பள்ளிவாசல் போயிட்டு வாங்க. இது உங்களுடைய கெடுபலங்களை குறைக்கும். அது மட்டுமல்ல, மகாலட்சுமியுடைய வழிபாடு பண்ணிட்டு வாங்க, இன்னுமே நற்பலங்கள் ஏற்படும். நன்றி, வணக்கம். அதுக்கு முன்னாடி, இந்த தமிழ் வருஷம் உங்களுக்கெல்லாம் தெரியும், மொத்தம் 60 வருஷம். அந்த 60வது வருஷத்தில் பிளவ வருஷம் ஒன்று. இந்த பிளவ வருஷம் இந்த வருஷம் என்னைக்கு பிறக்குதுன்னா 14/4/2021 புதன்கிழமை வருஷம் பிறக்குது. அதுலேயும் இந்த வருஷத்தினுடைய ராஜா, மந்திரி, சேனாதிபதி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் செவ்வாய் பகவானே நமக்கு வர்றாரு. அது மட்டுமல்ல, இந்த வருஷம் பிறக்கிறது மகர லக்னத்தில் தமிழ் வருஷம் பிறக்குது. அந்த மகர லக்னத்துக்கு அந்த லக்னத்தினுடைய அதிபதியான சனி பகவான் லக்னத்திலே இருக்காரு, செவ்வாய் பகவான் ஆறாம் இடத்துல இருக்காரு. அதோட இந்த வருஷம் பொது பலன்கள் பார்க்குற போது பஞ்சாங்கத்தில் இந்த வருஷத்தினுடைய பார்வைகளில் இருக்கக்கூடிய விஷயங்கள் அவ்வளோ திருப்திகரமாக இல்லை. இருந்தால் கூட வருஷம் பிறக்கக்கூடிய அந்த நாள், அந்த நட்சத்திரம், குறிப்பாக பரணி நட்சத்திரத்தில் இந்த வருஷம் பிறக்குது. பரணினாலே சுக்கரன் அர்த்தம், சுக்கரன்னாலே நமக்கு இன்ப சுகபோகங்கள்னு அர்த்தம். அப்படிப்பட்ட ஒரு நட்சத்திரத்தில் வருஷம் பிறக்கிறதுனால நம்முடைய வாழ்க்கையில், எல்லோருடைய வாழ்க்கையிலுமே ஒரு மகிழ்ச்சி, ஒரு சந்தோஷம் பிறப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த செவ்வாய் பகவான் மகர லக்னத்திற்கு ஆறாம் இடத்துல சஞ்சரிக்கிறது, வேலை இல்லாதவர்களுக்கு வேலை, வருமானம், சம்பாத்தியம், வேலையில் முன்னேற்றம், ப்ரொமோஷன்,
ஒரு சிலருக்கு நோயுடைய தன்மை அதிகமாக இருப்பது, விரயம் நஷ்டம், வைத்திய செலவுகள், மனைவியினுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டிய காலம், இது எல்லாமே இந்த வருஷம் குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய விஷயமாக இருக்கு. அதோட இந்த பிளபோ வருஷத்தில் ஒவ்வொரு வருஷத்துலேயும் பஞ்சாங்கத்தில் பொதுவாக ஆதாயம் விரயம்னு போட்டிருப்பாங்க. ஒவ்வொரு ராசிக்குமே ஆதாயம் விரயம் இருந்தால் கூட இந்த வருஷம் மொத்தமாக பார்க்கும்போது நமக்கு ஆதாயங்கிறது கம்மியாக தான் இருக்குது, விரயம்ங்கிறது நிறையவே இருக்குது. அதனால் அதை பற்றி நம்ம பெருசாக கவலைப்படணுங்கிறது ஒன்றும் இல்லை. இந்த வருஷம் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா பிரதானமான பயிற்சி குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி, இது ரெண்டும் இந்த வருஷ தமிழ் வருஷ கடைசியில் இருக்குது. அது மட்டுமல்ல, இந்த வருஷம் கிரகணங்கள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெண்டு சூரிய கிரகணம், ரெண்டு சந்திர கிரகணம் இந்த தமிழ் வருஷத்தில் வருது. இது அத்தனையுமே நாம் இந்தியாவில் கல்லை பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. இந்த வருஷத்தினுடைய அதி தேவதை யாருன்னு கேட்டிங்கன்னா அக்னி பகவான். அவரை நம்ம வழிபட்டாலே, குறிப்பாக விளக்கேற்றி சாமி கும்பிட்டாலே நமக்கெல்லாம் நல்ல பலன்கள், சிறப்பான பலன்களாக நடக்கும்.